وصل على رسوله الكريم أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن نعمره ننكسه في الخلق أفلا يعقلون. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த தராவீஹில் ஓதப்பட்ட சூரா யாசீன்ல யாசீனுடைய கடைசி பகுதியில் இந்த ஆயத்து வந்தது. ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் கல்பி அஃலா யஅக்கில். நாம் யாருக்கு ஆயுள் கொடுக்கிறோமோ, நீண்ட ஆயுள் கொடுக்கிறோமோ, இந்த வயதானவர்கள் நுணக்கி சிவப்பில் கலப்பு படைப்பு ரீதியாக அவர்களை நாம் பலவீனப்படுத்தி விடுவோம். அஃலா யஅக்கிலூன், இவர்கள் அதை சிந்திக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். மனித வாழ்வினுடைய படைப்பின் அமைப்பை, அதனுடைய யதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஆயத்து இது. குழந்தையாக இருக்கிற சூழ்நிலையை போலவே மீண்டும் ஒரு குழந்தை பருவத்தை நோக்கி மனிதன் போய்விட்டு வஃபாத்தாகி விடுகிறார். அதுதான் இந்த ஆயத்து. ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் கல்ப். சில ஆயத்துகளுக்கு ஆதாரமெல்லாம் சொல்லணும், அங்கே அப்படி நடந்தது, இங்கே இப்படி. இந்த ஆயத்துக்கு அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஆதாரம். அவர்கள் இளவயதில் என்ன சக்தியோடு இருந்தார்கள், காலம் செல்ல செல்ல எப்படி மாறுகிறார்கள். நாம் எல்லாரும் கண்களில் பார்த்திருப்போம், நம் பெற்றோருடைய இளமை காலத்தையும் பார்த்திருப்போம், நாட்கள் நகர நகர அவர்களுக்கு ஏற்படும் பலவீனத்தையும் பார்த்திருப்போம். எனவே இந்த மாதிரி ஆயத்துகளுக்கு எங்கேயும் ஆதாரமெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள். ஒவ்வொருத்தரும் அவங்களையும் அவங்க வீட்டில் உள்ளவங்களையும் பெரியவங்களையும் பார்த்தாவே போக போக எப்படி பலவீனமாகிறது என்பது தெரியும். பூமியில் கீழே நிற்கிற மாதிரி குழந்தை பருவம், மேலே மலையில் ஏறப்போம், அப்படியே ஏற வேண்டியதுதான். மேலே ஏறி 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 ஒரு 40 வயசு மலை உச்சிக்கு போயாச்சு, திரும்ப அங்கிருந்து இறங்க ஆரம்பிப்போம். ஏற ஆரம்பிக்கிற போதெல்லாம் கடுமையான சக்தியோடு பயணப்படுவோம். 40 வயது அங்கே தொட்ட உடனே திரும்ப ரிட்டர்ன் இறங்க ஆரம்பிப்போம். கடைசியாக வந்து மலையிலிருந்து இறங்கி பூமியில் விழுகிற போது அது கபரிஸ்தானாக இருக்கும். படைப்பினுடைய யதார்த்தம் இது. மனிதனுடைய வயது, அவனுடைய ஆயுள், அதனுடைய சக்தி வெளிப்பாடு குறித்து மார்க்கத்தினுடைய பார்வையில் மார்க்கறிஞர்கள் சொல்லுவதும் சரி, அறிவியலாளர்களினுடைய ஆய்வு முடிவுகளும் சரி, குழந்தை பிறந்ததில் இருந்து 33 வயசு வரைக்கும் வளர்ச்சியை நோக்கி போகும். எல்லா விதமான வளர்ச்சிகளும், சக்தியும், வலுவும் எல்லாம் அதிகரித்து கொண்டே போகும். 33 வயசில் நிற்கும், தளராது. 33லிருந்து 40 வரை நிற்கிற பருவம் அது. 33 to 40 மீண்டும் ஒரு வளர்ச்சி, ஒரு புதிய உத்வேகம், புதிய சக்தி இது இருக்காது. 40 வயதை தொடுகிற போது வளர்ச்சியும் பூர்த்தியாகி விடுகிறது, அறிவினுடைய எல்லையும் பூர்த்தியாகி விடுகிறது. எல்லாம் வர்றதுனால தான் 40 என்பதை நபிப்பட்டத்திற்கு வயதாக அல்லாஹ் வைத்தார். நிறைய நபிமார்களுக்கு 40 வயதில் நபிப்பட்டம் பெறப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 என்கிற அந்த வயதை ஓரளவு பொறுப்புள்ளவர்களாக நியமிக்கப்படுவதற்கு ரசூலுல்லாஹ் தேர்வும் செய்தார்கள். 40க்கு அப்புறம் தளர்வு தான், கொஞ்சம் கொஞ்சமாக லேசான பர்சன்டேஜில் அப்படியே தளர்ந்துட்டு வரும். அது அப்படியே 60, 70 என்று போகிற போது தளர்வின் உச்சகட்டத்திற்கு வரும், அது மௌத்து வரைக்கும் போகும். 40க்கு மேல் தளர்வு தான். ஒவ்வொரு உறுப்புக்கும் தளர்வு உண்டு. இந்த எல்லா பொருளையும் பார்ட்டுகள் இருக்கு இல்லையா, எல்லாம் படித்த பார்ட்டுகள்,
இது எல்லாமே வந்து டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் எக்ஸ்பிரி உண்டு. எல்லாத்துக்கும் உண்டு. ஒரு கிட்னி அதுக்கு வந்து எம்எஃப் ஜீன் போட்டு நீங்கள் மேனுஃபேக்சரிங் மாதிரி எக்ஸ்பிரி உண்டு. கிட்னிக்கு, ஹார்ட்டுக்கு, என்னென்ன மூளைக்கு எல்லாத்துக்கும் உண்டு. அப்படியே ஒரு பார்ட்டு தேயாமல் கடைசி வரைக்கும் கஷ்டம். 40 வயசு வரையும் ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக தேயாமல் வளர்ச்சியாக இருக்கலாம். 40க்கு அப்புறம் அந்த பொருளுக்கும் வந்து தேய்மானம் இருக்கிறது. தேய்மானம் போய் போய் ஒன்று சிலது ரிப்பேர் ஆகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாகும். எல்லாம் ஆக தளர்வை நோக்கி போய்கொண்டே இருக்கும். ஆக 1 முதல் 33 வரை வளர்ச்சியின் பருவம், 33 to 40 நிலை நிற்கிற பருவம், 40க்கு மேல் தளர்வினுடைய பருவம். முதுமையை வந்து எல்லாம் இங்கே சொல்கிறான் கழுத்தை உடல் அமைப்பிலேயே நாம் வயது ஆக ஆக பலவீனத்தை ஏற்படுத்தி விடுவோம். அவர்கள் இதை குறித்து சிந்திக்க வேண்டாமா? அது ஒரு செகண்ட் சைல்டுஹுட். இந்த வயதான பருவங்கிறது 2வது குழந்தை பருவம். குழந்தைக்கு பல்லு முளைக்கிறப்போ 1 முளைக்கும் 2 முளைக்கும் அப்புறம் அப்படி அப்படியே மெதுவாக இருக்கும். சீராக எல்லா பல்லும் 1 வயசில் டக்குன்னு வந்துடாது. ஒவ்வொன்றா வயசானவங்களுக்கு ஒவ்வொன்றா கழண்டுக்கிட்டே வந்து குழந்தையினுடைய துவக்கம் பொக்கவாய் அந்த 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 நிலைமைக்கு மீண்டும் வயதானவர்கள் போவார்கள். பல்லு இங்கே பொக்கவாயில் இருந்து ஏறிட்டே போகும். அங்கே பல்லு இருந்து அது இறங்கிட்டே வந்து பொக்கவாயாக முடியும். குழந்தையினுடைய பேச்சு, மழலையுடைய பேச்சு சமயத்தில் விளங்காது. அது கசமுசான என்னமாவது சொல்லும். பேச்சு சரியாக குறைவாகத்தான் வரும் குழந்தையின் பேச்சு. வயதானவர்களுடைய பேச்சும் சமயங்களில் விளங்காது. அவர்கள் குறைவார்கள். சமயங்களிலே அது உளறலாக தெரியும். என்ன சொல்லுகிறார்கள் என்று தெரியாதுங்கிற கட்டத்தை நோக்கி அது போகும். இதுவெல்லாம் இந்த ரெண்டையும் ஒப்பிடுகிற போது குரானுடைய இந்த ஆயத்திலும் இன்றைக்கே இது சம்பந்தமாக 2-3 ஆயத்து வந்துச்சு. அவலம் நுழமிருக்கும் மாய ததக்கரு பீஹிமன் ததக்கர்னு ஒரு ஆயத்து ஓதணும். இன்னைக்கே இன்னொரு ஆயத்து ஓதணும். வமா யுஅம்மருமின் முஅம்மரின் வலா யுன்கசுமின் உம்ரிஹி இல்லா ஃபீ கிதாப். ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் ஆயுள் போக போக என்ன ஆகுதுங்கிறத பற்றி உள்ள ஆயத்துகள். குழந்தையினுடைய பற்கள் மாதிரி, குழந்தையினுடைய பேச்சு மாதிரி, குழந்தைக்கு வந்து ஒரு துணை இல்லாமல் எதுவும் நடக்காது. சாப்பிட்றதுனா ஒருத்தர் ஊட்டணும். ஒரு துணி மாற்றி விடுறதுன்னா குழந்தைக்கு ஒருத்தர் மாற்றி விடணும். ஒரு குழந்தை அது வந்து பாத்ரூம் போயிட்டால் அதுக்கு கழுவி விடணும். இந்த எல்லா ஸ்டேஜும் ஒரு கட்டத்தில் மீண்டும் திரும்ப மனிதனுக்கு வரும். அவன் ஆயுஷில் அவன் பருவத்திற்கு போகிற போது, தன்னை இந்த நிலைக்கு வருகிற போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஊட்டிவிட ஆள் தேவைப்படும். ஏன் சுத்தப்படுத்த ஆள் தேவைப்படும். உடுத்தி விடவும் கூட ஆள் தேவைப்படும். அதனால தான் ஒரு 2வது குழந்தை பருவம். குழந்தை நடக்கிறப்ப தள்ளாடும் நடக்க ஆரம்பிக்கிறப்ப எந்திரிச்சு தள்ளாடி 2-3 தடவை உளுந்து எந்திரிச்சு பிடிச்சி இவர்கள் மீண்டும் நடந்தவர்கள் தள்ளாட துவங்குவார்கள். அது நடக்க துவங்குவதற்கு முன்னால் தள்ளாடும். நடந்தவர்கள் தள்ளாடுவார்கள். அவர்களும் தள்ளாடி சமயங்களிலே விழுவார்கள். அது கடைசியில் விழுவதற்கு முன்னால் ஏற்படுகிற ஒரு விதமான தள்ளாட்டம். குழந்தைக்கு அரைகுறை ஆடை உடுத்துவோம், அது அசிங்கம் அல்ல. பெரியவங்க அறகுறையாக உடுத்திருந்தா தான் அசிங்கம். குழந்தைக்கு ஒரு அறகுறையாக ஆடை போட்டிருந்தோம், ஒரு சின்ன டவுசர் மட்டும் போட்டுட்ருந்தோம், அல்லது குழந்தை வெர்மலோடு இருக்குது. குழந்தைக்கு அரைகுறை ஆடைகள் அசிங்கம் அல்ல. ஒரு கட்டத்தில் வயதானவர்கள் படுக்கையாகவே ஆகிவிடுகிற போது அவர்களின் ஆடைகளும் அரைகுறையாக போகலாம், அது அசிங்கம் அல்ல. ஒரு குழந்தைக்கு அது வந்து அசிங்கமாகிற போது, பாத்ரூம் போகிற போது, அதனுடைய சுய தேவைகளுக்கு போகிற போது குழந்தையை யாராவது சுத்தப்படுத்த வேண்டும். குழந்தையை சுத்தப்படுத்துவதில் அசூசை பார்க்கக்கூடாது. வயதானவர்கள் காலம் போன கடைசியில் அவர்கள் கட்டிலோடு படுத்திருக்கிற போது, நடமாட்டம் இல்லாமல் ஆகிற போது அவர்களுக்கு சுத்தம் செய்வதையும் நாம் அசூசையாக அசிங்கமாக அவைகளை பார்க்கக்கூடாது.
இவைகளெல்லாம் இந்த ரெண்டு பருவங்களையும் ஒப்பிட்டு அல்லாஹ் நிறைய இடங்களில் சொல்லக்கூடிய செய்திகளுடைய சுருக்கம் அது செகண்ட் சைல்டு. அதனால்தான் அருதல் ஒரு பருவம் இருக்கு, குர்ஆன்ல ரெண்டு மூணு இடத்துல வரும் அருதல் அற்பமான பருவம், கொஞ்சம் தாழ்வான பருவம், கேவலமான பருவம் அப்படின்னுலாம் நிறைய அர்த்தம் இருக்கு. மட்டமான பருவம் அது எதுன்னா தன் தேவையை தான் செய்ய முடியாமல் தன்னுடைய அசிங்கங்களை கூட அடுத்தவர்கள் சுத்தப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு பருவத்திற்கு பெயர் அருதலுள் ரோமம். இது எவ்வளவு வயசு? இது நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, சுயமா செயல்பட முடியாத வயசுக்கு பேரு அருதலுள் ரோமம். அதுதான் அற்பமான கேவலமான ஆயுசு, அதுவரை இருக்கக்கூடாது. அல்லாமா கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர் அவங்க தங்களுடைய தப்சீர்ல அவங்க எழுதுறாங்க இது 90 வயசு என்று எழுதுகிறார்கள். ஆனால் நிறைய பேருடைய கருத்து 90 அல்ல, சில பேர்த்துக்கு 70 அவர் வேலையை அவர் செய்ய முடியாமல் போகும், சில பேர் 100 வரைக்கும் அவங்களா நடமாட்டத்தோடு இருப்பாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்களில் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அருதலில் உமர், யா அல்லாஹ் அருதலில் உமர் வயசு, சுயமாக செயல்பட முடியாத வயசு வரைக்கும் நான் வாழுவதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு கேட்டான். அதனால தான் நாம் கேட்க வேண்டிய கடமையே என்னென்னா நீண்டாயும் கொடு கொடுன்னு கேட்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி மட்டும் கேட்பாங்க, ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுள் கொடுன்னு கேட்கணும். நீண்டாயில் ஒருவேளை கொடுத்து செயல்பட முடியாமல் நம்மளை குளிக்க வைக்கிறதும் கழுவி விடுறதும் எல்லாமே 10 வருஷம் 15 வருஷம் ஒரு குடும்பத்துக்கு பேர்டனாக இருந்தோம்னா மௌத்தா போகணும்னு துவா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சமயங்களில் அதுதான் நடக்கும் நிறைய. அதனால் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுள் வேண்டும், அதுதான் முக்கியம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமாக செயல்பட முடியாத அந்த தள்ளாடுகிற அந்த வயசிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே கவனிக்கணும், அல்லாமா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர், இன்னைக்கு இருக்கிற எல்லா தஃப்சீர்களையும் அவர்களுடைய கருத்து இருக்கிறது. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹுங்கிறார்கள், குர்ஆனை தொடர்ந்து ஓதி வருபவர்களுக்கு இந்த பருவமே வரலாம். வராதுன்னா என்னைக்கு மௌத்தா போனாலும் அன்னைக்கு வரைக்கும் அவங்க சுய தேவையை அவங்க நிறைவேற்றிக்குவாங்க. அது 70 போனாலும் 90 போனாலும் 120 வரையும் வாழ்ந்தாலும் வாழுகிற காலம் வரைக்கும் அடுத்தவங்களுக்கு வந்து இல்லாமல் நம் சுய தேவையை நாமே நிறைவேற்றி கொள்வதற்குள்ள சூழ்நிலை வரணும்னா குர்ஆன் ஓதுவதை பழக்கமாக்க வேண்டும். ரம்ஜான் மட்டுமல்ல, வருஷம் முழுவதும் குர்ஆன் ஓதுவதை வாடிக்கையாக கொள்ளக்கூடிய ஒருவருக்கு அருதலுள் உமர் என்கிற கேவல வயசு வராது என்று எழுதுகிறார்கள். இது வந்து நீண்ட கால அனுபவ பாடம், திருமறையை நேமமாக ஓதியவர்களினுடைய இறுதி நாட்கள் என்பது அடுத்தவர்களுக்கு சுமையாக ஒருபோதும் இருக்காது. இந்த வயதானது எல்லாம் சொல்றாங்க, வயது ஆக ஆக பலவீனத்தை எல்லாம் ஏற்படுத்துவான், எல்லாத்திலையும் பலவீனம் வரும், சிந்தனை திறனில் கூட பலவீனம் வரும், பேசுவதில் பலவீனம், பார்வையில் பலவீனம், சாப்பிட்றதுல பலவீனம். ஒரு கட்டத்தில் குழந்தை என்ன சாப்பிடுமோ அந்த சாப்பாட்டை வயசானவங்க சாப்பிடுவாங்க. குழந்தைக்கு எப்படி நீங்கள் ஊட்டணுமோ அவர்களுக்கு அதை ஊட்ட வேண்டும். பார்வை சரிவர தெரியாத சூழ்நிலைகள் லாஸ்டில் வரலாம், சொல்கிறத சரியாக புரிஞ்சிக்காம சில நேரம் குழந்தைங்க வந்து அடம் பண்ணும், நச்சரிக்கும், பிடிவாதம் செய்யும், இதெல்லாம் வயசானவங்கள்டையும் வரும். கூட இருக்கிறவங்களுடைய முக்கியமான கடமை என்ன தெரியுமா, நம்ம குழந்தை அடம் பிடிக்கிறதுனால நாம் அதை வெறுக்க முடியாது, அந்த வீட்டில் உள்ள வயதானவங்களையும் அப்படி வெறுக்கக்கூடாது. திரும்ப திரும்ப பேசுவாங்க, திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணுவாங்க, அடம் பிடிப்பாங்க, நிறைய குழந்தையிடம் இருக்கிற எல்லாம் இருக்கும், உங்கள் குழந்தையை நீங்கள் வெறுத்து ஒதுக்க மாட்டீர்கள். அது மாதிரி வீட்டில் உள்ள பெரியவங்களையும் அவர்களுடைய வயதை காரணம் காட்டி வெறுத்து ஒதுக்கூடாது.
இந்த மாதிரி ஒரு வயசெல்லாம் வந்து யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாதுங்கிறனாலவோ என்னவோ கரெக்டாக 63 வயசுல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவையும் கூப்பிட்டான். 63 வயசுலேயே லேசான எங்கெங்கே நிறை வரணுமோ அந்த நிறையெல்லாம் வந்துச்சு. ஒரு அறிவிப்பில் 14 முடிகள், ஒரு அறிவிப்பில் 20 முடிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு வெள்ளை முடி இருந்திருக்கு. அதுவும் கூட கவுண்டடாக எண்ணி எழுதி வச்சிருக்கிறான். முதன் முதலாக ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய ஆரம்பித்தது காதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல. அது அந்த இடம் சோனைன்னு அந்த சொல்கிறோம்ல அந்த இடம், காதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காதோடு ஒட்டிய தலையிலிருந்து இறங்கும் பகுதி முதல் முதல்ல அங்கே வெள்ளையாச்சு. அதுக்கப்புறம் கீழ் உதட்டுக்கு கீழே தாடிக்கு மேலே இருக்கக்கூடிய சிறு தாடி, கீழ் உதட்டை ஒட்டி கீழே இருக்கக்கூடிய முடி. இந்த முடியை முழுசாக எடுக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முடியை வச்சுருந்தாங்கன்னு சில பேர் எல்லாம் பூரா மொசைக் போடுறப்ப இதையும் சேர்ந்து போட்டுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நிறைத்தது இந்த ரெண்டு பகுதி முதல்ல, அதுக்கப்புறம் வந்து கீழ் உதட்டுக்கு கீழே இருக்கிற சிறு முடிகள், அதை சிறு தாடின்னு சொல்லுவாங்க, தாடிக்கு மேல் இது நிறைச்சது. அதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தாடியின் ரோமங்களில் நிறைக்க ஆரம்பித்தது. முதன் முதலாக வெள்ளை முடியை பார்த்துவிட்டு ரப்பிடத்தில் துவா செஞ்சவங்க இப்ராஹிம் அலைஹி ஸலாம். யாரெல்லாம் இது என்ன முடி வெள்ளையாக இருக்குது? அல்லாஹு பதில் சொல்லுவான், இன்னகு மின் நூறி, அது என்னுடைய நூறு என்று அல்லாஹ் பதில் சொல்லுவான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுவா, ஃபஸீத் நூறக யா அல்லாஹ், அப்படின்னா யாரெல்லாம் உன்னுடைய நூரை எனக்கு அதிகப்படுத்தி கொடுன்னு கேட்டாங்க. வெள்ள முடி அதிகமாக வேணும்னு கேட்டாங்க. நாம் டை அடிக்கிறோம், இருக்கிற வெள்ள முடி தெரியாமல் இருக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறோம். இப்போ அதை இதை தெரியாமல் இருக்கிறதுக்காக மருதாணி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணெய் தேய்த்திருக்கிறார்கள் தாடிக்கு, ரசூலுல்லாஹ் அத்தர் தேய்த்திருக்கிறார்கள் தாடிக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருதாணி தேய்த்திருக்கிறார்கள் தாடிக்கு. இந்த மூணுமே இருக்குது தாடிக்கு நிறைக்கு பண்ணது. நாம் கருப்பு டை அடித்து எப்படியாவது அது வயசு தெரியாத மாதிரி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், எனக்கு வெள்ள முடி அதிகமாக கூடும். அக்ரிமூ த ஷைபல் ஷைபத்தில் முஸ்லிம்னு ஒரு ஹதீஸ், ஒரு முஸ்லிமில் நிறை கண்ட முஸ்லிமை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள், அவர் வயதுக்காக அவர் அனுபவத்துக்காக. உங்களை விட அவர் ரொம்ப காலம் முன்னாடியே தோத்துட்டார், உங்களை விட ரொம்ப காலம் முன்னாடி நோம்பு வச்சிட்டார். அப்போது வயதான நிறைய உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் சங்கை செய்யுங்கள்னு வரக்கூடிய ஹதீஸில் அதற்கு விளக்கம் எழுதக்கூடிய மார்க்க அறிஞர்கள், குறிப்பாக அல்லாமா ஷவுகானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுகிறாங்க, நிறையோடு தொழுதா கொஞ்சம் கூட நன்மை கிடைக்கும்னு எழுதுகிறாங்க. கருப்பு அடித்து தொழுகிறத விட அந்த வெள்ளையை வெள்ளையாகவே வச்சுட்டு தக்பீர் கட்டி தொழுதா அது இல்லாதவங்களுக்கு கிடைக்கிறத விட இது கொஞ்சம் நன்மை கூட அப்படிங்கிறதுனால. இப்போது நிறைய பேர் டையெல்லாம் இந்த ரம்ஜானில் இல்லாமல் இருக்காங்க, இன்னொரு 10 days ஆகும். அப்போ பூரா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த குர்பானி நேரத்தில் சாயம் எடுத்து போயிடும். வெறும் 1-10 வரையும் எல்லா பள்ளியிலையும் அறிவு செஞ்சு விட்டுருவாங்க, நகம் வெட்ட வேண்டாம், முடி வெட்ட வேண்டாம், ரோமங்கள் களைய வேண்டாம், வேறு வழியே இல்லை. அப்போ தான் நிறைய பேருக்கு உண்மையான வயசே தெரியும், அடையாளம் தெரியாத மாதிரி வருவார் பக்ரி தண்ணிக்கு. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யாரெல்லாம் எனக்கு நிறை முடியை அதிகப்படுத்தி கொடுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வயதை மறைக்கிற அளவுக்கு கருப்பு முடியை கருப்பாகவே சாயம் போடுவதற்கு அன்றைக்கும் வசதி இருந்தது. இன்னைக்கு மட்டும் இல்லை, நாம் போடுறதே கருப்பாக மாற்றிக்கிறதுக்கு எல்லா காலத்திலையும் இருந்தது. ஆனால் எண்ணெய் தேய்ப்பார்கள், ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு அறிவிப்பில் எண்ணெயும் அத்தரும் கலந்து ரசூலுல்லாஹ் தேய்த்ததாக இருக்கிறது. இப்படியெல்லாம் அறிவிப்பு இருக்கிறது ஒழிய நிறை முடியை மறைக்கவில்லை. ஆக காலம் செல்ல செல்ல நீங்கள் என்ன மறைச்சாலும், என்ன டை அடித்தாலும், என்னதான் வேஷமெல்லாம் போட்டாலும் என்றும் 16 சாத்தியமில்லை. ஒமன் முஹம்மெருகு நுணக்கி சூபில்கள், யாருக்கு நாம் ஆயுளை கொடுக்குறோமோ அவர்களுக்கு நாம் படைப்பு ரீதியாக உடல் ரீதியாக பலவீனத்தை ஏற்படுத்துவோம். எனவே நாம் என்றும் இளமை வாய்ப்பே கிடையாது. அது 40 வரை ஏறியாக வேண்டும், 40 பின்னாலே இறங்கியாக வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய படைப்பின் அமைப்பு நியதி.
ஒரு சில நல்லடியார்கள், சாலிகீன்கள், நபிமார்கள், அவுளியாக்கள் இவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்குற வயசான காலத்தில் கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா சிந்தனை திறன் போகாது. பொதுவாக எல்லாத்துக்கும் வயசாகிறவங்களுக்கு குழந்த மாதிரி ஆகணும்னு சொல்லமல்ல, செகண்ட் சைல்டு கொடுனா எல்லாம் மறந்து போயிருந்தமல்ல, சிந்தனையும் மழுங்கி போகணுமல்ல. நல்லடியார்கள் சிந்தனைகள் அவங்க 100 வயசு 120 வயசு வரை வாழ்ந்த இறைநேசர்களின் வரலாறுலாம் இருக்குது. 120 வயது வரை மார்க்க விஷயத்தில் மீண்டும் மீண்டும் அவர்களினுடைய அறிவும் ஆற்றலும் அதிகமாக இருந்ததை ஒழிய வயசில் குறையல. அப்போது இங்கேயும் அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா, நுணக்கி சுகுப்பில் ஹல்க்குன்னு ஒரு வார்த்தை வருது. படைப்பு ரீதியாக உடல் ரீதியாக பலவீனத்தை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறாங்க. நல்லடியார்களுக்கு அந்த மாதிரி மறந்து போகிறது. இப்போ சில பேர்லாம் வந்து நல்ல வயசாகிடுச்சுன்னா போய் பேரை முன்னாடி நின்றாலும் நீங்கள் யாருன்னு கேட்பாங்க, யார் வந்திருக்கிற அப்படிம்பாங்க, உன்னை பார்த்தது இல்லையேம்பாங்க. அவங்களுடைய சொந்த பேரனாக இருக்கும், வீட்டிலே இருக்கிறவங்களா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் நல்லோர்களுக்கு ஏற்படுத்துவது இல்லை. அந்த மாதிரியும் ஆயுள் கடைசியிலே அல்லாஹுவால் அருள்பாலிக்கப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹுவிடத்தில் எனவே துவா செய்ய வேண்டும். மிகப்பெரிய துவா என்னன்னா, வாழுகிற காலம் வரை ஆரோக்கியமாக இருப்பது, அடுத்தவர்களுக்கு சுமையில்லாமல் இருப்பது, நம் வேலையை நாமே செய்து கொள்ளுகிறவரை அல்லாஹ் ஆயுளை வைத்திருப்பது, இதுதான் கேட்கப்பட வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா துவா செய்வோம் புனித ரமலானுடைய பொருட்டால் வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை தருவானாக. ஆயுள் பெற்ற காலத்தில் நல்ல அமல்கள் செய்து அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நற்பேற்றை அல்லாஹ் நமக்கு தருவானாக.